சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் ஃபெஞ்சல் நிலை கொண்டுள்ளது என்றும் இன்று மாலை புயல் கரையை கடக்கும் எனவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். எந்த இடத்தில் கரையை கடக்கப் போகிறது, வேகம் எப்படி இருக்கும், முழுமையாக பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. இன்று வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் இன்று மாலை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே புதுவைக்கு அருகே கடக்கக்கூடும். புயல் கரையை கடக்கும்போது காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஃபெஞ்சல் புயல் எப்போது கரையை கடக்கும், அதன் வேகம் எப்படி இருக்கும் என்பது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், ஃபெஞ்சல் புயல் கரையை கடக்க சில மணி நேரங்கள் ஆகலாம். புயல் காரணமாக வீசும் காற்று 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கரையை படிப்படியாக நெருங்கும் போது புயலின் நகர்வு குறையும். தற்போது சென்னையில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இன்று மாலை புயல் கரையை கடக்கும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம். ஃபெஞ்சல் புயல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. மக்கள் பாதுகாப்பாகவும் கவனமுடனும் இருக்க வேண்டும் என்றார்.